அன்பார்ந்த மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். நாம் இன்றும் ராயல் பாபா இங்கிலீஷ் வர்க்கு டேபிள் A to Z உள்ள இந்த வர்க்கு டேபிளுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஸ்டடி அட்லீஸ்ட் 10 வர்ப்ஸ் எவ்ரி டே. Please note that each and every verb has been explained with the examples. இதை படிப்பதற்கு முன்பாக மாணவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் அனைவரும் டென்சஸ் வந்து தரவாக படித்திருக்க வேண்டும். டென்சஸ் என்று சொல்லும் பொழுது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் தரவாக படித்திருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தமும் தமிழாக்கமும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ நாம் பார்க்கக்கூடிய என்னுடைய தொடர்ச்சி 61வது வினைச்சொல் கடிந்துகொள், அறிவுரை கூறு. அட்மானிஸ், அட்மானிஸ், அட்மானிஸ்டு, அட்மானிஸ்டு, அட்மானிசிங். த டீச்சர் ஹேஸ் அட்மானிஸ்டு மீ. அந்த ஆசிரியர் என்னை கடிந்து கொண்டார் அல்லது எனக்கு அறிவுரை கூறினார், கூறி இருக்கிறார். ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 62, தத்தெடுத்துக்கொள், ஸ்வீகாரம் செய்து கொள், அடாப்ட். ADOPT, அடாப்ட், அடாப்டட், அடாப்டட், அடாப்டிங் அப்படின்னு வருது. சைல்டஸ் பேரண்ட்ஸ் ஹாவ் அடாப்டட் எ நியூ சைல்டு. Childless parents have adopted a new child. குழந்தை இல்லா பெற்றோர்கள் ஒரு புதிய குழந்தையை தத்தெடுத்து இருக்கிறார்கள். அப்போ இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கடுத்தால 63, ஆராதனை செய் அல்லது மிக விருப்பப்படு. அடோர், அடோர்டு, அடோர்டு, அடோரிங். இதில் வந்து ஈ அடோர்ஸ் இஸ் எ பேரண்ட்ஸ், அவன் அவனுடைய பெற்றோர்களை மிகவும் விருப்பப்படுகிறான், விரும்புகிறான், ஆராதனை செய்கிறான், அவங்கள வந்து தெய்வமாக நினைக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடோர்ஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ், ஹீ அடோர்ஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ். ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்து அலங்கரி, அழகு செய், அடோர்ன், அடோர்ந்து, அடோர்ந்து, அடோர்னிங். They have adorned the newly wedded couple's room with flowers. They have adorned the newly wedded couple's room with flowers. அவர்கள் புதிதாக கல்யாணம் செய்த தம்பதியரின் அறையை மலர்களால் அலங்கரித்து இருக்கிறார்கள், அலங்கரித்து இருக்கிறார்கள். பெண் வீட்டாரோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாரோ அலங்கரித்து இருக்கிறார். இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து 65, முன்னேறு, உயர்த்து, முன்பணம் கொடு. முன்னேறு,
உயர்க்கு முன்பணம் கொடு, அட்வான்ஸ், அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்டு அட்வான்ஸிங் அப்படின்னு வரும், அட்வான்ஸிங். அட்வான்ஸிங் அப்படின்னு இதை சொல்கிறோம். We have advanced in our studies. இதில் முன்னேறு அல்லது உயரு அப்படிங்கிறது. We have advanced in our studies. எங்களுடைய படிப்பில் கல்வியில் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். அதுக்கு அடுத்து 66 விளம்பரப்படுத்து, அட்வர்டைஸ், அட்வர்டைஸ்டு அட்வர்டைஸ்டு அட்வர்டைஸிங். வி ஹாவ் அட்வர்டைஸ்டு அவர் ப்ரோக்ராம்ஸ். இந்த ப்ரோக்ராம்ஸுங்கிறதுல வந்து நீங்கள் எந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ப்ரோக்ராம்ஸ் இந்த நியூஸ் பேப்பர், எங்களுடைய ப்ரோக்ராம், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய திட்டங்கள் பத்திரிகைகளில் நாங்கள் விளம்பரம் செய்து இருக்கிறோம். எங்களை திட்டங்கள் பற்றி எங்களுடைய அந்த பத்திரிகையில் நீ செய்தி தாளில் நியூஸ் பேப்பர்களில் நாங்கள் விளம்பரம் செய்து இருக்கிறோம். இதுவும் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்து 67 புத்திமதி கூறு, அறிவுரை கூறு, அட்வைஸ், அட்வைஸ்டு அட்வைஸ்டு அட்வைஸிங். த டீச்சர் அட்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஒர்க் ஹார்ட். அந்த ஆசிரியர் கடினமாக உழைப்பதற்கு அந்த மாணவர்களை, அந்த மாணவர்களுக்கு புத்திமதி கூறி இருக்கிறார், கூறினார், புத்திமதி கூறினார், அறிவுரை கூறினார். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரித்து பேசு, வாதாடு, வழக்குறை, அட்வொகேட், அட்வொகேட்டட் 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 அட்வொகேட்டிங். வி வில் நாட் அட்வொகேட் த யூஸ் ஆஃப் வயலன்ஸ். வி வில் நாட் அட்வொகேட் த யூஸ் ஆஃப் வயலன்ஸ். வன்முறையினுடைய பயனை, வன்முறையுடைய பிரயோகத்தை நாங்கள் ஆதரித்து பேச மாட்டோம். வன்முறையின் பிரயோகத்தை நாங்கள் ஆதரித்து பேச மாட்டோம். இது ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸு நெகட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்து காற்றோட்ட மாக்கு, வாய்வோடு கலை, ஏரேட், ஏரேட்டட் ஏரேட்டட் ஏரேட்டிங். ப்ளீஸ் ஏரேட் திஸ் ரூம் பை ஓப்பனிங் த விண்டோஸ். ப்ளீஸ் ஏரேட் திஸ் ரூம் பை ஓப்பனிங் த விண்டோஸ். இந்த ஜன்னல்களை திறப்பதன் மூலம், இந்த
அறையை காற்றோட்டமாக்கு, தயவு செய்து காற்றோட்டமாக்கு. இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ப்ரெசன்டென்ஸ் வெர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கு, அதனால் இதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லணும், அதுதான். அதுக்கு அடுத்தாப்புல பாதிப்புள்ளாக்கு, பாதி அல்லது தாக்கு அல்லது நடி அப்படின்னு சொல்லுது. அஃபெக்டு, அஃபெக்டட், அஃபெக்டட், அஃபெக்டிங். பிரைஸ் ஹைக் ஹேஸ் எ ஹேஸ் அஃபெக்டட் த சேல்ஸ். த பிரைஸ் ஹைக் ஹேஸ் அஃபெக்டட் த சேல்ஸ். அந்த விலைவாய்ஸு, விலை உயர்வு அந்த விற்பனையை பாதித்து இருக்கிறது. ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அஃபர்மேட்டிவ். நண்பர்களே, இந்த யூடியூப் சேனல் ராயல் பாபாவுக்கு நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம்.